உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, அறிவுரை நான் கூறுவே உனக்கு, அறிவுரை நான் கூறுவே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே, நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகளே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே, நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பானவர்களே, இது இந்த இடத்துல பெரும்பாலமான மனிதருடைய பிரச்சனை என்னன்னா, எனக்கு என்னெல்லாம் தெரியும், எனக்கு யாரும் புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளும் இல்லை, இப்படியெல்லாம் தங்களை ரொம்ப ஞானிகளா எண்ணுகிற ஒருவரும் தனக்கு ஆலோசனை சொல்ல வருகிறவர்களை அலட்சியம் பண்ணி அவமானப்படுத்துகிறது உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்வார், என் மகனே, என் மகளே, நீ உன்னை ஞானின்னு என்னாத. ஏன்னா கர்த்தர் பேசும்பொழுது யாரை மறைத்து வேண்டுமானாலும் அவர் பேசலாம். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை மறைச்சு பேசலாம், உன் நண்பர்களை மறைச்சு பேசலாம். பேசும்பொழுது யார் பேசுகிறார்கள் என்பதை நிதானித்து அறிகிறதற்கு நமக்கு பகர்த்தறிகிற ஆவி அவசியம். இந்த சங்கீதம் 32 ஒரு பாவ நிலையில நடத்தப்பட்டு தாவீது தன்னை நடத்திக்கின்ன தாவீது பாவத்தில் விழுந்துட்டாரு. தேவனிடத்தில் இப்போ பாக்கியம் பெற்றுட்டார், பாவம் மன்னிப்பின் பாக்கியம். அதனால தான் இந்த சங்கீதத்தை எழுதுறார். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லையோ அவன் பாக்கியமானு சொல்லி அவர் மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவார். திடீர்னு கர்த்தர் இடையில 8 இப்போ சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேனார். என்ன செய்யறது, எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாத நிறைய குழப்பமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும். இந்த வசனத்தை பிடிச்சிங்கப்பா, எனக்கு நீங்க ஆலோசனை கர்த்த, நீர் என் வழிகாட்டி, நீர் என் போதகர், உங்க கண்ணை என் சிந்தனையின் மேல கர்த்தர் நீங்க வைத்து, நீர் என் சிந்தனையாய் மாறுங்க, என் சிந்தனைக்குள் நான் உமது கண்களை காண, ஆண்டவரே உன் சிந்தனையின் வெளிச்சத்திலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னபடியே உங்களை நடத்துவார். உங்களுடைய பாதை சமாதானமாய், உங்கள் முடிவு சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கண்களை முடிந்தவர்கள் ஆய்ச்சிக்கலாம். பரிசுத்தரே, உங்கள் நாம மகிமையை அடையட்டும். எத்தனை நல்ல தேவன், சொந்த புத்தியில நடந்து பாவத்தில் விழுந்த ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து குற்ற மனசாட்சி அவரை வாட்ட விடாமல் இப்பொழுது நீர் அவருடைய சிந்தையாய் மாறி உமது கண்களை அவர் மேல் வைத்து அவருக்கு ஆலோசனை சொன்ன அதே தேவன், இதோ தமது பிள்ளைகளுக்கு இந்த காலை வழி ஆலோசனை சொல்லி அவர்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, நித்தியம் வரைக்கும் நடத்துங்க. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நன்மை பெற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, அறிவுரை நான் கூறுவே உனக்கு, அறிவுரை நான் கூறுவே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு பிரேமல்லை
நீங்கள் கேட்குற இந்த செய்தியை மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை செய்வதனால் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சிலரை கர்த்தருக்குள் வழிநடத்துங்க. கர்த்தருடைய கண்களாயிருந்து God bless you. Amen.